அடிங்க பாப்போம் கொத்த. தூத்துக்குடியில் ஆனால் நான் வந்து இன்னைக்கு குமார் ஹோட்டல்னு சொல்லி இங்கே தான் வந்திருக்கேன். ஏன்னு பார்த்தா நிறைய பேர் டேஸ்ட் செம்மையாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, நீங்களே எதாவது சாப்பிட்ருக்கீங்களா? இவ்வளோ டேஸ்ட் செம்மையாக இருக்க போய் தானே நாங்கள் ஓயாமல் வரோம் வரோம். மத்தியானம் சாப்பாடுன்னா பிரியாணி இங்கே நல்லாயிருக்கும். அதனால நான் டெய்லியும் எனக்கு வீட்டில் சமையல் பண்ணலைன்னா நான் இங்கே தான் அண்ணன் கடையில் தான் வாங்குவேன். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இது போட்டு முடிஞ்ச உடனே அப்புறம் இங்கே வந்துடும். நாங்கள் இதிலிருந்து எடுத்து அப்புறம் தான் எண்ணெயில் பண்ணுவோம். ஓ, இது வந்து ஃபுல்லாக வேக்காடு விட மாட்டேங்க. இது வந்து அரை வேக்காடாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. சாப்பிட்டா இருக்கும். ஓகே, ரொம்ப வேக்காடு விட்டோம்னா ரப்பாயிரும். ஓகே, இப்போ இந்த பொரிச்சு புரோட்டா கொண்டு போயிட்டு தூத்துக்குடி பொரிச்சு புரோட்டா உங்களுக்கு லைவாக போட்டு கட்டுறேன் வாங்க. ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். நடந்தால் ஆக்சுவலாக நம்ம சேனலில் பார்த்தா நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டிருக்கோம். அதே விஷயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், தூத்துக்குடி அப்படின்னு ஒன்றே அதில் நிறையா விஷயமாக ஃபேமஸாக இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பொரிச்ச புரோட்டா தான். ஸோ அப்படிப்பட்ட பொரிச்ச புரோட்டா மட்டுமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய பர்டிகுலர் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஷாப்பை வந்து தேடி வந்திருக்கோம். அது என்ன ஷாப்பு, இங்கே என்னெல்லாம் ஃபேமஸாக இருக்குது, பொரிச்ச புரோட்டா தவிர வேறெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். முருகேசன். ஓகே, நம்ம கடை பேர் சொல்லுங்கள். குமார் ஹோட்டல், குமார். ஓகேண்ணா, இப்போ வந்து தூத்துக்குடினாவே பொரிச்ச புரோட்டா தான் செம்ம ஃபேமஸ். நம்ம கிட்ட பொரிச்ச புரோட்டா இருக்கா? இருக்கு, பொரிச்ச புரோட்டா இருக்கு, ஆர்டினரி புரோட்டா இருக்கு, பிரியாணி இருக்கு, சில்லி இருக்கு, காடை இருக்கு, சிக்கன் இருக்கு, பீப் இருக்கு. ஓகே ஓகேண்ணா, எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு. ஓகே, இப்போ இந்த ஷாப் வந்து எவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிட்டு? 10 வருஷம் வச்சிருக்கோம். 10 வருஷம் வச்சிருக்கோம். ஓகே ஓகே, நம்ம கிட்ட இந்த பொரிச்ச புரோட்டா வந்து இருக்குன்னு சொன்னீங்க, அது ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படினு சொல்லி மக்களுக்கு சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல வந்து ரிசி வச்சிருப்பாங்க. ஓகே, இந்த சேர்த்து மேல கல்ல போடுவாங்க. ஆறவே காடை எடுத்துட்டு அப்படி இங்க மாத்திடுவோம். ஓ, இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸா? இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகே ஓகே, இது போட்டு முடிஞ்ச உடனே அப்புறம் இங்க வந்துரும். நாங்கள் இதிலிருந்து எடுத்து அப்புறம் தான் எண்ணெயில் பிடிப்போம். எண்ணெயில் பிடிப்பீங்க? ஓ, இது வந்து ஃபுல்லாக வேக்காடு விட மாட்டேங்குது. ஃபுல்லாக வேக்காடு விட. இது வந்து அரை வேக்காடு விட நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. சாப்பிட்டா இருக்கும். ஓகே, ஏன்னா ரொம்ப வேக்காடு வேக்காடு விட்டோம்னா ரப்பாயிரும். ரப்பாயிரும். ஓகே, இப்போ இந்த பொரிச்சு புரோட்டா கொண்டு போயிட்டு தூத்துக்குடி பொரிச்சு புரோட்டா உங்களை லைவாக போட்டு கட்டுறேன் வாங்க. புரியுது பாருங்க. இது எப்படி எடுப்பீங்க? நடக்கிறோம்ல தம்பி. ஓ, புரிஞ்சிச்சு. அவ்வளோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அப்பா, ரெண்டே நிமிஷம் தான். எத்தனை எத்தனை ரொட்டினாலும் பிடிக்கலாம் அதில். அண்ணா வந்து பொரிச்சு புரோட்டா வந்து போட்டு கட்டுறனாரு, லைவாக இவ்வளோ ஸ்பீடாக போட்டு கேட்பாருன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ இதில் எத்தனை புரோட்டானா இருக்கும் குறைஞ்சபட்சம்? 25 புரோட்டா இருக்கும். 20 25 இருக்கும். 25. சூப்பர். இப்போ இது எப்படி வடி கட்டுறதுலாம்? இது அவ்வளோதான். அவ்வளோதான். ஓ, எடுத்து அடி பாருங்க. இந்த பொரிச்ச புரோட்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து சால்னான்னு சொல்லிட்டு ஒன்று தான் வச்சிருப்பாங்க. இங்கே வந்து ரெண்டு மூணு சால்னா வந்து சொல்லுவாங்க. ஓகே, அதை எப்படி காட்டுறீங்களா? வாங்க. ஆ வாங்க. ஓகே, நம்மகிட்ட புரோட்டா எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபா. ரெண்டுமே 10 ரூபா தான். பொரிச்சதும் 10 ரூபா தான், ஆர்டரும் 10 ரூபா. ஓகே, இது என்ன சல்னா? இது வந்து தேங்காய் சல்னா. தேங்காய் சல்னா. ஓகே, இது தேங்காய் சல்னா. இது என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கும்? இது நல்லா இருக்கும். ஒரு எலும்பு போட்டு வச்சிருப்போம், ஆட்டு எலும்பு போட்டு தான் வச்சிருப்போம். நல்லா இருக்கும். அடுத்தது இது வந்து காடை சல்னா. காடை சல்னா. ஏன்னா இது இவ்வளவு ரெட் ஐஸா இருக்கு, காரமா இருக்குமோ? இல்ல, காரம் கம்மியா. நாங்க வெங்காயத்தை நல்லா முருக வதக்கிடுவோம், அதனால கலர் அப்படியே கிடைக்கும். வெங்காயம் எவ்வளவு தூரம் வதக்குறோமோ அதான் கலர் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு மாதிரி வேற மாதிரி கலர் இருக்கும். நெக்ஸ்ட்
பிரியாணி எவ்வளோ நம்மகிட்ட ரேட்டு 120 120 சிக்கன் தானா அமௌண்ட் வேற என்ன பிரியாணி காட பிரியாணி 140 140 வருது ஓகே சூப்பர் இதெல்லாம் சேனல்ல லெக் பீஸ்லாம் இருக்கு இருக்கு ஆமாம் எல்லா பீஸும் கூட வந்து லெக் பீஸ் வேணா கேட்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் லெக் பீஸ் செஸ்ட் பீஸ் ரெக்க பீஸ் எல்லாம் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் இது லெக் பீஸ்லாம் என்ன ரேட் வருது 70 ரூபா வருது 70 ரூபா வருது ஃப்ரை பண்ணா 80 ரூபா ஓகே புரோட்டா 10 ரூபா லெக் பீஸ் வந்து 70 ரூபா பிரியாணி வந்து 140 120 120 120 ரூபா தான் பிரியாணி சிக்கன் பிரியாணி காட பிரியாணி 140 140 வரும் சூப்பர் சூப்பர் நெக்ஸ்ட் வேற என்ன நம்ம இருக்கு இப்போ வந்து பிரியாணி புரோட்டா நைட்டுக்கு வந்து தோசை இடியாப்பம் புரோட்டா எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே சூப்பர் சூப்பர் இப்போ வந்து முட்டை கிட்ட எதுவும் கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்பீங்க ஆம்லெட் ஆப்பிள் கொத்து புரோட்டா முட்டை லாப்பா பீச் புரோட்டா எல்லாமே போடுவோம் கொத்து போயிட்டு இருக்கா ஆமா கொத்து இப்போ வந்து இவ்வளவு புரோட்டா பண்றீங்க மாவு பெனைய பிடிக்கலாம் எப்படி எல்லாமே மிஷின் மிஷினரி மிஷினரி இருக்கு இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சாப்பிட வரீங்க நேரில் வந்துருவாங்க லொக்கேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துருவாங்க அந்த செக் பண்ணி வந்து சாப்பிட்டு போயிருங்க தூத்துக்குடினா நிறைய ஷாப்ஸ் இருக்கு அதுல பர்டிகுலரா நம்ம வந்து நீங்க குமார் ஹோட்டல் அப்படின்னு கூட இந்த ஷாப்ல தான் இருக்கும் ஸோ இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன் இங்கே வந்துருங்க சப்போஸ் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து யாரும் இப்போ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆர்டர் கேட்பாங்க அப்போ நீங்கள் பல்காக பண்ணி கொடுப்பீங்க மினிமம் எவ்வளோ பேர்த்துக்கலாம் ஆயிரம் ரூபாய் பண்ணி கொடுத்துருக்கோம் 1200 பண்ணி பண்ணிருக்கீங்க குறைஞ்சபட்சம் எத்தனை பேர்லேருந்து பண்ணுவீங்க 50 1000 வரைக்கும் 1000 வரைக்குமே பண்ணி அதுக்கெல்லாம் எப்படி ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பீங்களா இப்படி ஹோல்சேல் நிறைய எடுக்கிறனால கொஞ்சம் 20 ரூபா 10 ரூபா குறைச்சா கம்மியாக வரும் கம்மியாக தான் 120 ரூபா கொடுக்குறோமா 100 ரூபாய் கொடுக்குறோம் ஓகே நான் பல்காக கொடுக்குறதுனால லோக்கலில் இருக்கீங்களா சரி கொஞ்சம் இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்களும் சரி இந்த மாதிரி பல்க் ஏதாவது ஆர்டர் எடுக்கணும் அதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து பண்ணி கொடுங்க பிரியாணியோ இந்த மாதிரிலாம் ஏதாவது கேட்டிங்கன்னா அண்ணனோட காண்டாக்ட் டீட்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஷாப்பை லைவாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுனாலும் இவங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுக்குறேன் இப்போ கொத்து போட்டுட்ருக்காங்க வாங்க பார்ப்போம் அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கள் அலி மறைக்காய என்னது அலி மறைக்காய ஓகே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கொத்து போட்டாங்க கொத்து போட்டாவா அடிங்க பார்ப்போம் கொத்த கொத்து பயங்கரமாக பின்னிட்டீங்க கொத்து புரோட்டா என்ன ரேட்டு வருது 70 ரூபா 80 ரூபா செட் 80 ரூபா 3 புரோட்டா 2 முட்டை ஓகே சூப்பர் இதில் வந்து இந்த சிக்கன் கொத்துலாம்மாங்களா அதெல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா ஆமாம் எல்லாம் சிக்கன் கொத்து மட்டன் கொத்து காடை கொத்து எல்லாமே இருக்குது சூப்பர் வந்து உள்ள இன்டீரியர் காட்ட போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா பல்காக நிறையா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து சாப்பிட்ற இடம் ஸோ அப்படி இருக்க மாவு வந்து கையில் பண்ண முடியாது மிஷினரி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க உள்ளே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க இந்த மிஷினரியில் தான் மாவு பண்ணிடுறீங்களா ஆமா இதுதான் மாவு பண்ணுங்க 30 கிலோ வரைக்கும் பிடிக்கும் 1000 ரூபாய் போடலாம் 30 கிலோ போடலாம் அதுக்கு மேலே போடணும் போட்ட மிஷினே கேடு இது ஓகே நார்மல் அந்த இது கரெக்டாக கணம் பண்ணி போட்டோம்னா குழஞ்சு உழைக்கும் உழைக்கும் கூட 5 நிமிஷம் லைஃப் உழைக்கும் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இங்க இருந்து நாங்க இது பண்ணி ஓகே ரெடி பண்ணி அங்க போட்டு போறோம் அங்க போய் கள்ள போடுறோம் ஓ சரி இப்போ இந்த பீட எல்லாம் கடந்து இங்க தேய்ச்சு குடுத்துறோம் ஆமா அங்க போய் அவர் சுத்தி வீசி இங்க இருந்து வீசி அங்க தேய்ச்சு கள்ள போடுவோம் கள்ளல போடுவோம் கள்ள போடுவோம் சூப்பர் 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 ஆ ரைட் ஓகே அண்ணன் பார்த்தீங்கன்னா செம்மையாக பிஸியாகவே இருக்காரு ஏன்னா செம்ம கூட்டம் அன்னைக்கு ரஷ் வேறு சாட்டர்டே அப்படிங்கிறனால ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு பொரிச்ச புரோட்டா தூத்துக்குடியில் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது லைவ் டெமோவை பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஷார்ட்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்லிட்டாரு நான் பார்க்குற ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நேரில் வரவங்க வருவாங்க உங்கள் அட்ரஸ் அது இந்த லொக்கேஷன் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அப்படியே டீட்டெயில் சொல்லுங்கள் குமார் ஹோட்டல் ஓகே ஸ்பீக்கி நகர் தூத்துக்குடி தூத்துக்குடி ஸ்பீக்கிங் நேர் ஆப்போசிட் ஓகே ஸ்பீக்கிங்கிறது அது ஒரு ஃபேக்ட்ரி உலகம் ஃபுல்லாக தெரியும் நேர் ஆப்போசிட்ல குமார் ஹோட்டல் ஓகே சூப்பர் நீங்கள் நேரில் வரணும்னு நினச்சிங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட லைவ் லொக்கேஷன்லாம் கரண்ட் லொக்கேஷன் வந்து கீழே வந்து பின் பண்ணி வரும் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி வாங்க தூத்துக்குடி வந்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெயின் ரோடு தூத்துக்குடி டவுன் வந்து திருச்செந்தூர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட்ரி அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த குமார் ஹோட்டலில் இருக்குது ஸோ எக்ஸாக்ட் லைவ் லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி கொடுக்குறேன்
செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க. ஓகேண்ணா, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பிஸி டைமில் நம்மளுக்கு நல்ல ஒரு வீடியோ பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வர கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டு கொடுங்க, குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு கொடுங்க. ஸ்ட்ரைட்டாக ஆர்டர் எதுவும் பல்கே கேட்டாலும் நல்லபடியாக பண்ணி கொடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் சைனிங் அவுட் நந்தா. பாய் பாய்.